குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்கே இருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கோம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற 11 செப்டம்பர் 2022 ஒரு நாள் நேரடி பரம்பொருள் யோகம் வகுப்பு பௌர்ணமி ஒட்டிய நாளில் நடக்குது. அதை தொடர்ந்து 25 செப்டம்பர் 2022 நிறைந்த அமாவாசை என்று ஒரு நாள் நேரடி வகுப்பு கிளாங்லேயும் அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ 11ஆம் தேதி பினாங்லேயும் 25ஆம் தேதி செப்டம்பர் 2022 கிளாங்லேயும் அனௌன்ஸ் பண்ணுறோம். மலேசியாவை சுற்றி உள்ள நபர்கள் விருப்பப்படுவர்கள் தாராளமாக கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியும் இல்லை கீழே உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியும் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இன்று நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பல பேர் இந்த பற்றுக்கள்லேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் பல பேர் நம்ம வீடியோ பார்த்து பற்றுக்கள்லேருந்து வெளியில் வந்துட்டாங்க. இது நிறைய பார்க்க முடியுது, நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. மலேசியாவில் சந்தித்த பல நபர்கள் வந்து அந்த நிலைமைக்கு அந்த பிடிப்பு வந்து விலகின தன்மைக்கு வந்துடுறாங்க. இதில் என்ன அப்படின்னு வந்து ஒரு காமெடின்னு வந்து கேட்டிங்கன்னா, பயம் வர ஆரம்பித்து விடுகிறது அவங்களுக்கு. எப்படிப்பட்ட பயம்னா, என்னங்க முன்னாடிலாம் இதெல்லாம் உண்மை உண்மை நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தால் பயம் படபடப்பு பதட்டம் இருந்தது, இப்போ எல்லாத்த விட்டு வெளியில் வந்துட்டேன் நான், எதை பார்த்தாலும் இதெல்லாம் பொய்யின்ற உண்மைக்கு வந்துட்டேன், நம்ம இருந்து என்ன பண்ண போகிறோம், ஏதோ வாழ்க்கை வருது போகுதுன்ற மாதிரி வாழ்க்கையில் ஒரு பெரிய சுவாரஸ்யமே இல்லையேங்க, வாழ்க்கையில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டே இல்லையேங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கேங்க, இதெல்லாம் பொய்யின்னு தெரிஞ்சு எதுக்குங்க வாழணுன்ற மாதிரி இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு இந்த உண்மையை உணர்ந்தவர்களுக்கு ஒரு ஃபீல் ஒன்று வருது. அவங்களுக்காக இந்த வீடியோ மெயினாக பேசுகிறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. முதல்ல வெல்கம் டு த ஃபேமிலி, உங்களை நமது குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். ஏன்னா இந்த தன்மை அடைகிறது சாதாரண விஷயமே கிடையாது, அசால்ட்டாக வந்துட்டீங்க, அந்த உண்மை உங்களுக்கு புரிந்து விட்டது. இப்போ வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பொய்ன்னு நினச்ச விஷயங்கள் எல்லாமே உண்மைன்னு தெரிகிற காலத்தில் உண்மைன்னு நினச்ச விஷயம் அனைத்தும் மாயை அப்படின்ற அந்த பக்குவமும் அந்த தன்மையும் வந்து விட்டது. இது மிகப்பெரிய விஷயம், இதை நீங்கள் கொண்டாட வேண்டும். வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் சோகமாக இருப்பது போன்று தான் தெரியும், நல்லா கவனிக்கணும். அவங்க சோகமாகவே இருக்க அமைதியாக இருக்கிற மாதிரி, அதுக்கு பேர் சோகம் கிடையாது. தேர் இஸ் மச் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சேட்னஸ் அண்ட் கம்ஃபர்டபுள் ஃபீல். நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஆனால் வெளியிலிருந்து பார்க்குறவனுக்கு சோகமாக இருக்கிற மாதிரி தெரியும், அது சோகம் கிடையாது. பரவசம் பேரானந்த நிலையிலேயே ஓவராக ஹாப்பினஸ்ல இருந்தீங்கன்னா ஓவர் கெமிக்கல் ரியாக்ஷன் உள்ளுக்குள்ளே நடக்கும், அதுவும் உடம்பிற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். மிக உயர்ந்த ஞானிகள்லாம் 24 மணி நேரம் பரவச நிலையிலே இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது, அது போய் அப்படி எதுவும் கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், ஆழ்ந்த அமைதி தான் மிக சிறந்த ஞான தெளிவு. மிக உயர்ந்த மகான்கள் ஞானிகள்லாம் அமைதியாக இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சோகமாக வெளியே தெரிந்தாலும் உள்ளுக்குள் ஆழ்ந்த நிம்மதியில் இருப்பாங்க, மிகுந்த இன்பத்தில் இருப்பாங்க. அது ஒரு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஃபீல். அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் மனம் இப்போ உங்களை போட்டு மாற்ற முயற்சி பண்ணும். நீ இப்போ இப்படி இருக்காத, மாறு 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 மாறு, உங்களை டைவெர்ட் பண்ண முயற்சி பண்ணும், மாறிடாதீங்க. பற்றற்ற நிலை என்பது மிகச்சிறந்த நிலை. திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. இறைவன் மீது நீ வைக்கக்கூடிய பற்றை தவிர வேறு எதன் மீது நீ பற்று வைத்தாலும் உனது வாழ்வில் நீ முன்னேற முடியாது, பிறவி இல்லா பெருவாழ்வை அடைய முடியாது, பிறவின் சுழற்சியில் சிக்கி தவிப்பா என்று யாரா சொல்லிட்டாங்க. அப்ப என்னன்னா, பற்றற்ற நிலை மிக சிறந்த நிலை, ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அதற்கு நீங்கள் வருந்த கூடாது, அது ஒரு நல்ல நிலை. இது ஏன் உங்களுக்கு இப்போ அது கஷ்டமாக தெரியுது, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஃபீலை கொடுக்குதுன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இத்தனை கால வருடம் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேற, இப்போ உங்களுக்கு அந்த பிடிப்பு எல்லாமே விலகிருச்சு, விலகும் போது இப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை வேறு, அதனால் பயம் வருது உங்களுக்கு. ஐயோ நம்ம ஏதோ ஏதோ ஒரு தனி உலகத்தில் இருக்கும் போலையே, நமக்கு ஏதோ கஷ்டமாக இருக்கும் போலையே, நம்ம ஏதோ பெரிய பாவம் பண்ணிட்டோம் போலே, அப்படிலாம் நினைக்காதீங்க. யூ ஆர் நாட் அலோன். உங்களை மாதிரி பல கோடி பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்கெங்கே வாழ்கிறாங்க, எப்படி எப்படி வாழ்கிறாங்கன்னே தெரில. உங்களுக்கு தெரிஞ்சு வள்ளலார் மட்டும்தான் ஒளி உடலானதாக சொல்கிறீங்க. வள்ளலார் மாதிரி ஆண்டால் அவங்க ஒளி உடலாகிருக்காங்க. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூரில் இருக்கக்கூடிய சிதம்பரம் பெரிய சுவாமிகள், திருப்பூரூரில் ஒரு சிதம்பரம் பெரிய சுவாமிகள் இருக்கார், அவர் வந்து ஒளி உடலாகிருக்கிறாரு. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாணிக்க வாசகர் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ஒளி உடலாகிருக்கிறாரு. ஒளி உடல் ஏகப்பட்ட பேர் ஆயிருக்காங்க, ஏகப்பட்ட பேர் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இவங்க கண்ணுக்கு தெரியாம நிறைய பேர் ஆயிருக்காங்க, அசால்ட்டா நடந்திருக்கு. நீங்க வள்ளலாரே நீங்க நினைச்சிட்டு இருக்காதிங்க. நமக்கு தெரியாம இந்த உலகமே வேணாம் இதெல்லாம் போய் நினைச்சு மக்களோடு மக்களாக மிக உயர்ந்த ஞானிகளாக மிக உயர்ந்த ஆற்றல்களோடு பல மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வெளிப்பட்டுட்டாங்க அப்படின்னா மக்களோட தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாருன்னு சொல்லி எதுவுமே வெளிப்படுத்தாம அமைதியா சைலண்டா ஒண்ணுமே தெரியாத மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுபோல் தான் நீங்களும் வாழ வேண்டும். உங்களுக்கு வேணுங்கிற சாப்பாடை சாப்பிடுங்க, உங்களுக்கு வேணுங்கிற ஊர் சுத்துங்க, நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் அனுபவிங்க. இப்போ உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, இவ்வளோ நாள் நீங்கள் உலகத்தை பார்த்த விதம் வேறு, இப்போ உங்களுக்கு ஞானம் அப்படின்ற ஒரு கிளாஸ் கொடுத்தாச்சு, ஒரு ஸ்பெக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா எதுவுமே பண்ணாமல் உட்காரக்கூடாது. இப்போ முன்னாடி இருந்ததை விட மறுபடியும் தியேட்டருக்கு போங்க,
ஊர் சுத்துங்க, கார் ஓட்டுங்க, டூ வீலர் ஓட்டுங்க, பாட்டு பாடுங்க, டான்ஸ் ஆடுங்க, நீச்சல் அடிங்க, என்ன வேணாலும் நீங்க பண்ணுங்க, ஆனால் இது எல்லாம் பொய் அப்படின்ற தன்மையிலேயே நீங்கள் இருக்க வேண்டும். மறுபடியும் அதில் போய் சிக்கக்கூடாது. மறுபடியும் நீங்கள் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனத்துடன் நீங்கள் வாழும்போது வாழ்வில் நிச்சயமாக உயர்ந்த கட்ட நிலையை அடைவீர்கள். முதலில் இந்த பற்று விலகிருச்சு, பிடிப்பு போயிருச்சுன்னா ஒரு பயம் வரும், அதை பைபாஸ் பண்ணி அடுத்து போங்க, அதுலேயே நின்றாதீங்க. அதில் நீங்கள் நின்றுட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நான் இருக்கும் நிலை சரிதான், இந்த உலகம்தான் தவறாக வாழ்கிறது, நான் சரியாகத்தான் வாழ்கிறேன். ஒருவேளை நான் தவறாக வாழ்ந்தாலும் இறைவா அந்த அறிவையும் அந்த தெளிவையும் அந்த ஞானத்தையும் எனக்கு கொடுத்து விடு என்று வேண்டுவதுதான் மிக சிறந்த உத்தமமான விஷயம். நன்றி, வணக்கம். குருவே சரணம். முன்னரே வந்து இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருந்தோம், அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் கூட நிறைய மெயில்ஸ் வந்து கண்டினியூவாக வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வருது. அது என்னென்னா, இந்த மாதிரி பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் அப்லோடு பண்ணக்கூடிய வீடியோஸை நாங்கள் எங்கள் சேனல்ஸில் போடலாமா, ஏன்னா நான் நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ எங்கள் சேனல்ஸில் போடலாமான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நாங்கள் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணது தான். பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன லைசன்ஸ் கொடுத்துருக்கோம்னா, ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது, க்ரியேட்டிவ் காமன்ஸ்னு இருக்குது. ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் நம்ம கொடுத்துருந்தா தான் கிளைம் அப்படின்றதே வந்து பண்ணுவாங்க. பட் க்ரியேட்டிவ் காமன்றது யார் வேண்டுமானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம எந்த வித கிளைமும் பண்ண மாட்டோம், உங்ககிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. இந்த உண்மையான ஞானம் மற்றவருக்கு போய் சேர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தாராளமாக உங்களது சேனலில் நம்மளோட வீடியோஸை கட் பண்ணி போடலாம். நன்றி. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.